நடிகர் சிலம்பரசன் இப்போ செம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, சோசியல் மீடியாஸில் கூட இப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருக்காரு. இன்ஸ்டாகிராமில் அவர் போடுற ஒவ்வொரு புகைப்படங்களும் வீடியோக்களும் செம்மையாக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று தாறுமாறாக வைரலாகி வருது. இந்த நிலையில் நடிகர் சிம்புவுக்கு இன்ஸ்டாகிராமில் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. 3 மில்லியன் ஃபாலோவர்ஸை வெறும் 311 நாட்களில் பெற்றிருக்காரு நடிகர் சிலம்பரசன். இதற்கு முன்னதாக நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா 366 நாட்களில் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸை பெற்றிருந்தார். இனி நம்ம தலைவர் சிம்புவோட டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு. நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் மறுபடியும் நடிக்க தடை இல்லைன்னு சொன்னது ரசிகர்கள் பலரையும் உற்சாகமடைய வச்சிருக்கு. வடிவேலு மற்றும் எஸ் பிக்சர்ஸ் நிர்வாகத்தினருடன் தயாரிப்பாளர்கள் சங்கம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டிருப்பதா தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் பல வருஷமாக நீடிச்சிட்டு இருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. லைகா தயாரிப்பில் புதிய படம் ஒன்றில் வடிவேலு நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அந்த படம் அநேகமாக சுராஜ் வடிவேலை வச்சு இயக்கிற படமாக இருக்கலாம். சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நாய் சேகர்ன்ற படத்தில் நடிக்க இருக்காரு. இது வடிவேலோட 3வது இன்னிங்ஸ். செப்டம்பரில் படப்பிடிப்பை தொடங்க மும்முரமாக பணியாற்றி வர்றாரு சுராஜ்.